மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்தார். குடியுரிமை மசோதா குறித்து இந்திய முஸ்லிம்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். இந்நிலையில் குடியுரிமை மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூரில் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அக்கட்சியின் மாவட்ட தலைவர் அப்துல் லத்தீப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு எஸ்டிபிஐ கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதரிகள் சட்டம்
நெல்லை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் உள்ள 66 கடைகளை இடித்துவிட்டு புதிய வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து நிலையம் கட்டப்பட உள்ளது. இதற்காக கடைகளை வரும் 19ஆம் தேதிக்குள் காலி செய்யுமாறு மாநகராட்சி சார்பில் கடை உரிமையாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கு அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஷில்பாவிடம் வியாபாரிகள் ஒன்று திரண்டு தங்களது கோரிக்கை மனுவை வழங்கினர். இப்பொழுது பாளை பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து கடை உரிமையாளரும் வந்திருக்கிறோம். ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது மாநகராட்சி ஆணையர் சார்பாக. கடையை 19 வருகிற டிசம்பர் 19 அன்று காலி பண்ணி தருமாறு எங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கிறது. எங்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரமே இதை நம்பிதான் எங்களுக்கு இருக்கிறோம். திடீரென்று கால அவகாசம் எதுவும் கொடுக்காமல் ஒரு 15 நாட்கள் தான் கால அவகாசம் கொடுத்துருக்கிறார்கள். காலி பண்ணி தருமாறு சொல்கிறார்கள். எங்களுக்கு வேற வழி என்ன என்பது தெரியவில்லை. அது சார்பாக கலெக்டர் ஐயா அவர்களிடம் மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். கடைகளுக்கு ஒரு 60 கடைகள் உள்ளன. இப்பொழுது எங்களுக்கு தற்போது அதுக்கு தீர்வு ஒரு மாற்று இடம் ஒன்று அமைத்து தருமாறு கேட்கிறோம். தற்காலிக மாற்று அதற்கு அதன் பின்பு எங்களுக்கு மீண்டும் எங்களுக்கு கடைகள் திருப்பி கட்டி வழங்கி தரும் தாழ்மையுடன் கேட்கறதுக்காக மனு கொடுக்க வந்திருக்கிறோம் கலெக்டர் சார் அவர்களிடம். எங்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்கிறோம். அப்படி எதுவும் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் இருக்க என்று முடிவெடுத்திருக்கிறோம். நெல்லை மாநகராட்சி பகுதியில் கால்நடைகள் அதிக அளவு சுற்றித் திரிவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே கால்நடைகள் சாலையில் சுற்றித் திரிவதை தடுக்க நெல்லை மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மேலப்பாளையம் அனைத்து முஸ்லீம் ஜமாத் சார்பில் மேலப்பாளையம் அலங்கார் தியேட்டர் வளாகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் உள்ளிட்ட அமைப்பினர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மேலாண்மை குழு தலைவர் சுலைமான் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். சமீப காலமாக நகர் முழுவதுமே பல்வேறு சாலைகளில் மாடுகள் சுற்றித் திரிவதை
பல்வேறு அமைப்புகள் கண்டித்து இருக்கின்றன. அதிகாரியுடைய கவனத்திற்கே கொண்டு சென்று இருக்கிறார்கள். இருப்பினும் மாநகராட்சி அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதே தங்களுடைய தலையாய கடமை என்று எண்ணி இருக்கக்கூடிய மாடுகளை கொஞ்சம் கூட கவனிக்காமல் அவர்களே மாடுகளை போன்று நடந்து வருகிறார்கள். இதனால் மிகப்பெரிய சேதங்கள் மாநகரத்தில் நடைபெற்று வருகிறது. சமீபத்திலே மாடு முட்டி நம்முடைய இளைஞர் ஒருவர் உயிரை இழந்திருக்கிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சாலையிலே இருசக்கர வாகனத்தில் வருகின்ற பொழுது மாடு அதனுடைய தொந்தரவின் காரணத்தினால் தன்னுடைய கைகாலை இழந்து இன்றைக்கும் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். இது ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நடக்கக்கூடிய செய்தியாக ஆகிவிட்டது. பைபாஸ் சாலை அல்லது மேலப்பாளையம் சாலை அல்லது டவுன் அல்லது பாளையங்கோட்டை இது போன்று மாநகர பகுதி முழுவதுமே மாடுகளுடைய அராஜகங்கள் தாங்கவில்லை. பல்வேறு கோரிக்கைகளை அதிகாரிகளுக்கு சொன்னாலும் கண் துடைப்பிற்காக வேண்டி இந்த மாடுகளை பிடிப்பதும் அடுத்த நாளே அவர்களிடத்தில் மாடுக்கு உரியவரிடத்திலே லஞ்சத்தை வாங்கி கொண்டு விடுவிப்பதும் இது ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நெல்லை மாநகராட்சியினுடைய மண்டலம் அலுவலமாக இருக்கக்கூடிய மேலப்பாளையம் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். மேலும் இந்த போராட்டத்தின் மூலமாக அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த மாடு முட்டியதின் காரணத்தினால் இறந்து போய் இருக்கக்கூடிய அந்த இளைஞருக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடை தமிழக அரசு வழங்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை எங்களுடைய ஜமாத்தின் சார்பிலே மீண்டும் நாங்கள் நடத்துவோம் என்ற எச்சரிக்கையை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தேசிய கவி பாரதியார் பிறந்த ஊரான எட்டயபுரத்தில் பாரதியார் நினைவு அறக்கட்டளை சார்பில் பாரதியாரின் 138வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து பள்ளி மாணவர்கள் அமைதி ஊர்வலம் நடத்தினர். தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. We'll be right back.
இன்று பாரதியாரின் 138வது பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் எங்கள் பள்ளியிலிருந்து பாரதி வேடம் உணைந்து வந்தே மாதரம் என்ற கோஷமிட்டு அரண்மனைக்கு வந்தோம். இங்கு குழந்தை திருமணம், பெண் கல்வி, குழந்தை தொழில் செய்வதை தடுக்க உறுதிமொழி எடுத்தோம். பின்பு பாரதியாரின் வீட்டிற்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினோம். இதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரத்தில் பாரதியார் மணிமண்டபத்தில் உள்ள பாரதியாரின் திருவுருவச் சிலைக்கு அவரது பிறந்த நாளை முன்னிட்டு விளாத்திக்குளம் எம்எல்ஏ சின்னப்பன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர், தமிழ் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.